சூப்பர் டிலக்ஸ் கினோ ஃபிஸ்ட் தயாரிப்பில் தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த படம்தான் இந்த சூப்பர் டிலக்ஸ் திரைப்படம். இந்த படம் சென்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடன் சமந்தா, ஃபஹத் ஃபாசில், ரம்யா கிருஷ்ணன், மிஸ்கின், காயத்ரி, பகவதி பெருமாள், விஜய் ராம், மானுஷ்ய புத்திரன் மற்றும் பலர் நடித்தனர். 18 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய படமாக இந்த சூப்பர் டிலக்ஸ் திரைப்படம் இருந்ததால் இளைஞர்களின் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த படத்திற்கு எதிர்ப்பும் அதிகமாக இருந்தது. காரணம், இந்த படத்தில் இருந்த ஆபாச வசனங்கள் மற்றும் ஆபாச அசைவுகள். குறிப்பாக நடிகை சமந்தா மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் இந்த படத்தில் படு கவர்ச்சியாக நடித்தனர். இதனால் தியேட்டர்களில் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் கூட்டம் குறைவாக காணப்பட்டது. இந்நிலையில் இந்த படத்தை பார்த்த ஹிந்தி நடிகர்கள் அனுராக் காஷ்யப் மற்றும் விக்ரமாதித்ய மோத்வானி ஆகியோர் இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜாவை வெகுவாக பாராட்டியுள்ளனர். மேலும் இந்த படத்தை ஹிந்தியில் எடுத்து வெளியிட்டால் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று அவரிடம் கூறியுள்ளனர். இதனால் இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா தற்போது சூப்பர் டிலக்ஸ் திரைப்படத்தை ஹிந்தியில் எடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார். இதற்காக பிரபல சினிமா தயாரிக்கும் நிறுவனத்தை அவர் தேடி வருகிறார். இந்த படத்தில் தமிழில் நடித்தவர்களும் ஹிந்தியில் நடிப்பார்கள் என்று தெரிகிறது. படம் இந்த வருட இறுதிக்குள் வெளிவரும் என்று சொல்லப்படுகிறது.